என்னென்ன டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, சென்னையில என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி விளக்கிறது தாங்க இந்த வளரும் சென்னை பகுதி. அந்த வகையில சென்னையில சென்னை ஏர்போர்ட்ல இரண்டாவதா ரன்வே தொடங்கப்பட்ட பிறகு விமான சேவைகளை அதிகமா ஹேண்டில் பண்றாங்க. அந்த வகையில ஹைதராபாத்தினுடைய விமான சேவைகளை கையாளக்கூடிய அந்த கெப்பாசிட்டிய சென்னை ஏர்போர்ட் முந்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தி நம்முடைய செய்தியாளர் பாலவிச்சுவேல் அரங்கத்தில இருந்து வரைகலை மூலமாக விளக்கி இருக்கிறாரு. நம்ம எப்பவுமே செய்தி அரங்கத்தில இருந்து செய்தி, அதாவது அதுக்கான லிங்க்ஸ் கொடுப்போம். நம்மளுடைய செய்தியாளர்கள் களத்தில இருந்து அது குறித்து விரிவா விளக்குவாங்க இல்லையா. இப்ப பாருங்க, அப்படியே வைஸ் வர்சாவா நான் வெளியில இருந்து இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய செய்தியாளர் அரங்கத்தில இருந்து இதை உங்களுக்காக விளக்க போறாரு. ஓவர் டு தட். நாட்டிலேயே ரொம்ப பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கும் விமான நிலையங்கள்ல நம்ம சென்னை விமான நிலையமும் கட்டாயம் இடம்பெறிச்சிருக்கும். சென்னை விமான நிலையத்தில் ரெண்டு ரன்வே இருக்குது. இருந்தாலும் ஒரு ரன்வே மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்தது. சில டெக்னிக்கல் ரீசன்னால செகண்ட் ரன்வே பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. இது குறித்து புதிய தலைமுறை தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்ட நிலையில் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து செகண்ட் ரன்வேவும் சென்னை விமான நிலையத்தில் கையாளும் திறன் மற்றும் அதோட பயன்பாட்டிற்கு வந்தது. இதன் காரணமாக எந்த அளவிற்கு விமான சேவைகள் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல முதன்மை ரன்வே என கூறப்படுகின்ற இந்த பிரைமரி ரன்வேவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிக விமானங்களை கையாள்வதில் வந்து தலைநகர் டெல்லி தான் முதல் இடத்துல இருக்குது. அப்போ இரண்டாவது இடத்துல வர்த்தக நகரான மும்பையும், மூன்றாவது இடத்துல ஐடி தலைநகரான பெங்களூருவும் இருக்குது. இப்போதைக்கு நான்காவது இடத்தை நம்ம சென்னை பெற்றிருக்குது. இதுக்கான காரணம் செகண்டரி ரன்வே பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் இடையில் ஒரு சின்ன போட்டி இருக்குது. இருந்தாலும் இதில் சென்னை தான் முன்னணியில் இருக்குது. அது எப்படின்னு நம்ம டேட்டாவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக முதன்மை ஓடுபாதை ஏப்ரல் மாதத்தில் 11,470 விமானங்கள் இயக்கப்பட்டிருக்குது. மே மாதத்தில் 11,684 விமானம், ஏப்ரலை விட மேலே 250 விமானங்கள் வரை முதன்மை ஓடுபாதையில் அதிகமாக இயக்கப்பட்டது. இதுவே ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா 10,996 விமானங்கள் குறைஞ்சிருது. ஏன் முதன்மை ஓடுபாதையில் விமானங்கள் கையாள்றது குறையுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு தான் இரண்டாவது ஓடுபாதை பயன்பாட்டுக்கு வந்துச்சுல. எனவே முதல் ஓடுபாதையில் இருக்கிற அந்த ஏர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி ரெண்டாவது ஓடுபாதைக்கு மாற்றுறாங்க. ஏப்ரல் மாதத்தில் 615 இருக்கிறது, மே மாதத்தில் 680 விமானமாக அதிகரிக்குது. இதுவே ஜூன் மாதத்தில் 952 விமானமாக இந்த செகண்டரி ரன்வேவை பொறுத்தவரையும் இப்போ சகஜ நிலையில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக பல வெளிநாடுகளுக்கு சென்னையிலிருந்து டைரக்ட் ஃப்ளைட் இயக்குறாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட தொப்புள் கொடி உறவான இலங்கை தேசம் யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமான சேவை தினசரி சேவையாக கடந்த வாரத்திலிருந்து இயக்க தொடங்கியிருக்கிறாங்க. எத்தியோப்பியா தேசத்திற்கும் தற்போது மோடி சென்று வந்த புருணே தேசத்திற்குமே சென்னையிலேருந்து டெய்லி டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. வேறு என்னென்ன தேசத்துக்கு நேரடியாக விமான சேவை இயக்கப்படுதுன்னு பார்ப்போம். வங்கதேச தலைநகரான டாக்காவிற்கும் தாய்லாந்திற்கும் சிங்கப்பூருக்கும் கூடுதல் விமான சேவை நாள்தோறும் இயக்கப்படுது. பயணிகளுடைய வரத்தும் நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அரபு தேசமான கத்தார் தலைநகர் தோஹாவிற்கும் நேரடி விமான சேவை இயக்கப்படுது. இன்னமும் ஐரோப்பிய நாடுகள் கோபி அமெரிக்கா நாடுகளுக்கும் நேரடி விமான சேவை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருது. இதுக்கான காரணம் என்னென்னா, சென்னை விமான நிலையத்தினுடைய கையாளும் திறன் அதிகரிச்சிருக்கு. செகண்டரி ரன்வே ஆப்ரேஷனில் இருக்குது. இதன் காரணமாக ஆண்டுக்கு 3 கோடி பயணிகள் வந்து செல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படியோ சென்னை விமான நிலையத்தினுடைய கையாளும் திறன் அதிகரிச்சிருக்கு. ஆனால் பயணிகளோட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, குடிநீரும் கழிப்பறையும் இலவசமாக்கப்பட வேண்டும், பார்க்கிங் வசதி, கார் உள்ளே சென்று போகிற அந்த கட்டணம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நடுத்தர மக்களும் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் கூறுகிற மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இப்போ இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. டிக்கெட் கவுண்டர் முன்னாடி இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அதனால அப்படியே ஸ்கோரையும் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. 6 விக்கெட் இழப்பிற்கு 275 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க டீம் இந்தியா. தமிழக வீரர் அஸ்வின் 75 ரன்கள் எடுத்திருக்கிறார்.